செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 13ஆம் நாள் பிரதோஷம். இன்றைக்கு 4:30 முதல் 6 மணி வரை நடைபெறுகின்ற நந்தியேஸ்வரர் பூஜையில் கலந்து கொள்வது, சிவபெருமான் வழிபாடு செய்வது உத்தமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி, கும்பத்தில் சந்திரன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, புதிய வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான மாற்றங்கள் நேரிடலாம். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான வாய்ப்புகள் காலதாமதமாகத்தான் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதாவது ஜனவரி வரைக்கும் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதன் பின்பு சித்திரைக்கு முன்பு வரை திருமணம் நிச்சயம் நடந்துவிடும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நேரிடலாம். ரிஷபராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது உங்களின் மீதான நன்மதிப்பை அதிகப்படுத்தும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு வெளிவட்டார தொடர்பும் அறிமுகமும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மிதுன ராசி அன்பர்களே, விவசாயம் தொடர்பான பணிகளில் நிதானம் வேண்டும். வீடு மற்றும் மனை தொடர்பான காரியங்களில் ஆலோசனைகள் பெற்று மேற்கொள்ள வேண்டும். உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்ல வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற நாள். கடகராசி என்பர்களே, சாலையோர வியாபாரிகளுக்கு லாபம் மேம்படும். வேலையாட்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும். நினைத்த காரியத்தில் எதிர்பார்த்ததை செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் தோன்றி மறையும். தாய்மாமன் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளின் மூலம் ஆதாயமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகளை நெருக்கமானவர்களிடம் பகிர்வதன் மூலம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் தோன்றி மறையும். கன்னியாராசி அன்பர்களே, செயல்பாடுகளின் மூலம் கீர்த்தி அடைவீர்கள். பழக்க வழக்கங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவு கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழல் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும்.
அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகக்கூடிய நாள். துலாம் ராசி அன்பர்களே, மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமும் அலைச்சல்களும் நேரிடலாம். மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சியான இடத்திற்கு சென்று வரக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் ஈடேறும். அதாவது துளாராசி என்பர்கள், வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. ஆகையால் சிந்தித்து செயல்படுங்கள். விருச்சிகராசி என்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். பணியில் பொறுப்புகள் குறைந்து திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் நினைத்த காரியங்கள் ஈடேறும். வியாபாரம் தொடர்பான செயல்களில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 4 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். சோம்பல்தனமான செயல்பாடுகளின் மூலம் காலதாமதம் நேரிடலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம். என்ன சார் இப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் முயற்சி பண்ணால் நிச்சயமாக இந்த நேரத்தில் வெற்றி கிடைத்துவிடும். ஆகையால் முயற்சி செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தவறிய சில பொருட்கள் பற்றிய விவரங்கள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். இசை தொடர்பான பணிகளில் விருப்பங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும். வாகனம் தொடர்பான பயணங்களில் சற்று கவனமுடன் செல்லவும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் குறையும். கால்நடைகள் தொடர்பான பணிகளின் மூலம் மேன்மை உண்டாகும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற செவ்வாய் பகவானை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, புதிய வீடு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த எண்ணங்கள் நிறைவேறும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். தூர தேசம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வது பற்றிய ஆலோசனைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. வணக்கம்.